வணக்கம் நண்பா. நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நம்முடைய நண்பர்கள்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி, அதாவது ஒரு சிலர் பெயிண்ட் கடை வச்சிருந்தாங்க, அவங்க கேட்ட கேள்வி, ஹோட்டல் வச்சிருந்தாங்க, அப்புறம் டீ ஷாப் வச்சிருந்தாங்க, நிறைய பேர் கேட்ட கேள்வி, அவங்க எல்லாருமே கேட்ட கேள்விக்கான ஒரு விடை. எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, ஃபுல்லா பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்கு, உங்களுக்கு தேவையான ஒரு சொல்யூஷனும் இதுல இருக்கு, ஃபுல்லா பாருங்க. நண்பா, எனக்கு வந்து கடைகள் இருக்கு, பில்லு வந்து கஸ்டமர் கேட்கறாங்க, முறையா கேட்கறாங்க, அதாவது ஜிஎஸ்டி போட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி முறையா பில்லு வந்து கொடுக்கறதுக்கு அந்த சாஃப்ட்வேரோட விலை வந்து பாத்தீங்கன்னா 10,000-15,000 ரூபாய் ஆகுது. அது கூட நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, சிஸ்டம் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா பேக்கப் இருக்க மாட்டேங்குது, திரும்ப வந்து அந்த சாஃப்ட்வேர் லோட் பண்றதுக்கு அவங்களுடைய உதவி தேவைப்படுது, சப்போர்ட் வந்து கூப்பிட வேண்டியது இருக்கு, அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்க வேண்டியது இருக்கு. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. மெயினான விஷயம், ஒரு சிஸ்டத்துல பழுது வரும்போது ரெக்கவர் ஆகிறதுக்கு அந்த பில்லு, சேல்ஸ் பில்லெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெக்கவர். அதே மாதிரி மொபைல் ஆப்புக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. அதாவது டெக்னாலஜி மூலமா என்னென்ன உதவிகள் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த உதவிகள் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ பில் புக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, பில் புக்கை வந்து ஜென்யூனான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, இந்தியாவில் நம்பர் ஒன் சாஃப்ட்வேர். அது வந்து நீங்கள் கேட்குற மாதிரி 10,000-20,000 எல்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஒரு 1,300-1,800 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த சாஃப்ட்வேரோட விலை வரும். அதில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து செப்பரேட்டாக ப்ளே ஸ்டோரில் வந்து மொபைல் ஆப் இருக்கும், பிசிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் சிஸ்டத்தில் கோளாறு ஆகிடுச்சு, ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் க்ளவுடில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும் அந்த டேட்டாஸ், பில்ஸு, எல்லா ரெக்கார்டுமே ஸ்டோர் ஆகிருக்கும். புதிய பிசியை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும், டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். மொபைல் ஃபோன் மூலமா பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸ் வந்து எத்தனை பிரான்ச் வச்சுருந்தாலும் சரி தான், எல்லா பிரான்ச்சையுமே ஒரே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1,300-1,800 தான் வருது. அங்கே 10,000-20,000 செலவு பண்ணி நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் இந்த சாஃப்ட்வேரோட, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் நல்லா பாப்புலராக இருக்குன்னு வச்சுப்போம், அந்த சாஃப்ட்வேர் பேரில் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜென்யூனான சாஃப்ட்வேர் உங்ககிட்ட வந்து சேரணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோக்கு கீழே அந்த ஜென்யூனான சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமா போங்க, ஜென்யூனான சாஃப்ட்வேர் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் காசு ஃபஸ்ட்டு பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஒரு நம்பர் ஒன் கம்பெனி ஒரு பொருள் வந்து ப்ராடக்டை வந்து நமக்கு கொடுக்குறாங்கன்னா ட்ரையலுங்கிற ஒரு விஷயம் தராங்க, 7 நாள் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தினதுக்கப்புறமா அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் நீங்கள் காசு வந்து கொடுத்து பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவு பக்காவாக அவங்க தந்திருக்காங்க இந்த சாஃப்ட்வேரில். இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும், தேவைப்படுறவங்க அந்த இதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்கிறேன். மொபைல் ஆப் இருக்கும், எல்லாமே ஒரே லாகின் தான். நீங்கள் பிசியில் லாகின் பண்ணாலும் ஒரே இது தான், மொபைலில் மூலிமா லாகின் பண்ணாலும் ஒரே இது தான். இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் சின்ன சின்ன அந்த தெர்மல் பிரிண்டர் மூலியமாகவும் பிரிண்ட் எடுக்கலாம். நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது பிசி மூலியமாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மொபைல் ஃபோன் மூலியமாக பண்ணுறீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற ஸ்டெப்ஸை சொல்லித்தரேன். ஜென்யூனான ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள், காசை சேவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக எனக்குமே பண்ணி தான் இருப்பேன். ஸோ இனி ஒரு தெர்மல் பிரிண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மொபைல் ஆப் மூலியமாக பண்ணுறது. கஸ்டமர் கேட்குறாங்க, தம்பி எனக்கு வந்து பில் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் மூலியமாக ஒரு டேப் பில்லு உடனே வந்துடும், உடனே கொடுத்துடலாம். ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் சரியா. நண்பா இந்த சாம்பிள் பாருங்கள், இது தெர்மல் பிரிண்டர். இந்த பிரிண்டரை வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும்னா கீழே கமலில் தெரியப்படுத்திக்கோங்க, அதுக்கான வாய்ப்புகளும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். இந்த மாதிரி வசதிகளும் இந்த பில் புக் அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோன் மூலிமா இங்கே ஃபோனில் வந்து என்னென்ன திங்ஸ் கஸ்டமர் வாங்கினாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட்டுங்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வரும் பாருங்கள், பிரிண்ட்டு கொடுத்துட்டேன். இங்கே வரதை பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ கஸ்டமர் கேட்குறாங்கன்னா பில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்தாப்பா அவன் பில்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துடலாம். ப்ரொஃபஷனலாக இருக்கும், ஜிஎஸ்டி யூஸ் பண்ணுறவங்களும் சரி தான், ஜிஎஸ்டி இல்லாதவங்களும் சரி தான், பக்காவான பில்லாக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். உங்களுடைய லோகோ கம்பெனி பேரோட பக்காவாக வரும் எப்படி வேணாலும். இதில் வந்து மல்டி யூசரை வசதி தருது. நிறைய பேரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பேரில் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இதில் வரும். இனி வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பதிவிறக்கம் செய்கிறதுங்கிற நான் சொல்லித்தரேன். இந்த இதுக்கு இந்த மாதிரி பிரிண்டர் வந்து மார்க்கெட்டில் போனீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக கேட்பாங்க, 2,000-3,000 கேட்பாங்க, 4,000 வரைக்கும் போகும், 5,000 வரைக்கும் போகும். இதுவும் சீப்பான ரேட்டில் வாங்குறதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்காக நான் அதையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இனி எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லித்தரேன், அதே பாருங்கள். நண்பா இது ரொம்ப சிம்பிள், இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். யூடியூப் ஆப் இருந்துச்சுன்னா
அதில் போயிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு தமிழ் டெக் குருஜின்னு சர்ச் பண்ணும்போது, தமிழ் ஸ்பேஸ் டெக் குருஜின்னு சர்ச் பண்ணும்போது நம்ம சேனல் வரும் யூடியூப்பில். அதுக்கு கீழே ஜெனியூன் சாஃப்ட்வேர் பைலிங்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். அந்த ஆப்பை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் பேர் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு 7 நாள் பயன்படுத்திக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தினதுக்கப்புறமா திருப்திகரமாக இருந்துச்சுன்னா கன்டியூ பண்ணி பே பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னா தயவுசெய்து அந்த ப்ராடக்ட்டுக்கு காசு எதுவும் பே பண்ணாதீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம வந்து கொடுக்கக்கூடிய லிங்க் மூலமா போகும்போது இன்னொரு ஸ்பெஷல் அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 3 மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியம் அக்சஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. அது ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். உங்கள் ரொம்ப நாள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் சமுதாயத்தில் இருக்குது, அதாவது டெக்னாலஜி மூலமா என்ன பிரச்சனைனாலும் சரி தான் மேக்ஸிமம் என்னால் சரி பண்ண முடியும், உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எந்த மாதிரி விஷயம் சொல்யூஷன் வந்தால் நல்லாயிருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. எது அதிகமாக கேட்குறீங்களோ அதை எடுத்து நான் வந்து அதுக்கான சொல்யூஷன் தேடுவேன், இல்லைனா கிடச்சதுமே உங்களுக்கு சொல்யூஷனை சொல்லுவேன், அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.